இயேசுவே ஆண்டவர். இது ரெண்டே ரெண்டு சின்ன வார்த்தை தான், ஆனால் இந்த ரெண்டு வார்த்தையிலேயே நம்ம கிறிஸ்தவ விசுவாசம் முழுசுமாக அடங்கி இருக்குது. வச்சுக்கோங்க, முழுசுமாக நம்பிட்டேனா நீ என்ன கேட்குறியோ அதை நீ பெற்றுக்கொள்வ. இந்த விசுவாசங்கிறது அல்லது நம்பிக்கைங்கிறது ஏதோ வார்த்தையில் சொல்கிறதுன்னு நினைக்காதுங்க. நீ நான் சொல்லுது கவனமாக கேளுங்க. இந்த நம்பிக்கை அப்படின்னு நம்ம சொல்கிறோமே, கடவுள் மீது உள்ள நம்பிக்கை, விசுவாசம் அப்படின்னு. இந்த விசுவாசத்தை நான் கொள்கிற போது அப்படி நம்பிக்கை கொண்டாதான் கடவுளுடைய இரக்கத்தை நம்ம பெற முடியும். ஏன் அப்படின்னா, நமக்கும் கடவுளுக்கும் ரொம்ப தூர வித்தியாசப்பா. கடவுள் எல்லாத்தையும் ஒன்றுவில்லாமல் இருந்து படைத்தவர். இப்போ நினச்சி பாருங்கள், இங்கே நீங்கள் தாய் தகப்பன் பிள்ளைங்களோடு நிறைய பேர் உட்கார்ந்துருக்குறீங்க, பாதசும் இங்கே இருக்கிறீங்க, என்னையும் நினச்சிப்பாங்க. நம்ம யாருமே நம்ம உயிரை படைச்சது கிடையாது. நம்ம யாருமே ஒரு உயிருக்கு நம்ம காரணகர்த்தான்னு சொல்ல முடியாது. சாதாரண ஒரு காரியத்தை நினச்சி பாருங்கள், நம்ம சாப்பிட்டுக்கிறோமே, ஏதோ சோறு சாப்பிட்றோம், இட்லி தோசை சாப்பிட்றோம், இதை பழங்களை சாப்பிடுக்கிறோம். ஆனால் பழமோ காய்கறியோ எதை சாப்பிட்டாலும் அது நம்ம சதையாக மாறுதில்ல? எப்படி மாறுது? நம்ம யாராவது கண்டுபிடிக்க முடியுமா? ஆஸ்பத்திரியில் வேலை செய்கிறேன்னு சொல்கிற எத்தனையோ பேருக்கு வயிற்றுக்கு வெட்டி பார்க்குறீங்க, இருதயத்துக்கு வெட்டி பார்க்குறீங்க, அவங்களுடைய உயிரை யாராவது கையில் எடுக்க முடியுமா? ஒருத்தருடைய உயிரை கையில் நிறுத்திக்கிட்டு வந்துடுவியா? உங்கள் பிள்ளைங்களை பெற்றேன்னு சொல்கிறீங்க, நீ மடியில் உன் பிள்ளையை வச்சிருக்கிற, அந்த பிள்ளைக்கு உன்னால் உயிர் கொடுக்க முடியுமா? அல்ல, அந்த உயிரை நீ கையில் தூக்கிடுவியா? முடியாது. நம்ம பெற்றெடுக்கும்போது நம்ம தாய் தகப்பன் நம்மகிட்ட கேட்டுட்டா உயிர் கொடுத்தாங்க இல்லையே. நம்ம ஒவ்வொருத்தருமே கடவுளுடைய படைப்பு, அவருடைய சாயலாக படைக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கு. கடவுளுடைய சாயலாக படைக்கப்பட்ட மனுஷ உயிர், இந்த உயிருக்கு ஆண்டவர் தான் பொறுப்பு. அவர் இறக்கம் வச்சாதான் அவர் கூட நம்ம சேர முடியும். அதுவும் மனுஷனா பிறந்த நம்ம ஒவ்வொருத்தருமே கடவுளோடு இருக்கிறதுக்கு படைக்கப்பட்டிருக்கோம். நம்ம கடவுளை விட்டோம்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்த பிரயோஜனம் இல்லையே. 50 வருஷம் வாழ்கிறோம், 80 வருஷம் வாழ்கிறோம், 100 வருஷம் தான் வாழ்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. நிறைய சொத்து சேர்த்துருக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, நிறைய புகழ் வாங்கியிருக்கிறான்னு வச்சுக்கோங்க, பெரிய பெரிய வீடெல்லாம் கட்டியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ தான் நான் இப்போ சில நாட்களாக இப்படி இந்த பக்கமாக ட்ராவல் பண்ணும்போது உங்கள் பல்லாவரம் தாண்டினோன்னு அந்த குரோம்பேட்டையா அது பக்கத்தில் ஏதோ பெரிய மாளிகை மாதிரி ஒன்று கட்டி வச்சுருக்கான். துணி கடையா சரவணாவா ஏதோ ஒரு பேர் வச்சுருக்கான். என்னத்தையோ வச்சா
பெரியது கட்டி வச்சிருக்கான் வச்சுக்கோங்க. கட்டி முடித்த உடனே மோட்சத்துக்கு போயிட முடியுமா? நம்ம யாருமே கடவுளுக்கு பக்கத்தில் நிற்க முடியாது. ஸ்நாபகருள் அப்பர் சொல்கிற மாதிரி அவருடைய செருப்புக்குள்ள அந்த பார்களை கூட நான் கட்டதுக்க முடியாது, அவிழ்க்க முடியாது, தகுதி இல்லை அப்படின்னு. அப்பேற்பட்ட தூரத்தில் இருக்கிற கடவுள் நமக்கு இறக்கம் வச்சால் ஒழிய அவரிடத்தில் போய் சேர முடியாது. உங்களை யாராவது சொல்ல முடியுமா நீங்கள் மோட்சத்துக்கு டிக்கெட் வாங்கியிருக்கீங்கன்னு? முடியாது. நான் கூட சொல்ல முடியாது. ஜெபிக்கிற கடைசி நிமிஷம் வரைக்கும் ஆண்டவரே என் மேல் இறக்கமாயிரும் அப்படித்தான் கையேந்தி நிற்கிறேன். உங்ககிட்ட நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன்னு நினைக்கிறீங்களே, என் மனசில் ஜெபிக்கும் போதெல்லாம் ஆண்டவரே இவங்களுக்கெல்லாம் ஜெபிக்கிறேன்ல, என்னையும் உங்கள் பக்கத்தில் வச்சுக்கொள்ளுங்க, அப்போ தான் ஜெபிக்கிறேன். பிதாவே என்னை உன் மகனுக்கு அருகாமையில் வச்சுக்கொள்ளுங்க, அப்படி தான் நான் ஜெபிக்கிறவன். ஃபாதர் பிளேஸ் மீ வித் யுவர் சன் அப்படின்னு அவருக்கு பக்கத்தில் வச்சுக்கொள்ளுங்க. எங்கேயும் விட்டுறாதீங்க. ஏன்னா என்னை விட்டுட்டீங்க, ஒரு நிமிஷம் விட்டாலே நான் எங்கே போயிடுவேன், தவறி போயிடுவேன், உங்களை நான் பிடிக்க முடியாது. என்ன மாத்துங்கள அச்சிஸ்ட பௌஸ்தீனமாக சொல்கிற ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்கிறேன், மறந்து போகாதீங்க. இந்த உலகத்தில் நீ வாழ்ந்து மோட்சம் போய் சேர முடியாமல் போச்சுன்னு வச்சுக்க, எங்கே போவேன்? நரகத்துக்கு தான் போவேன். நம்முடைய ஆத்மத்துக்கு ரெண்டு இடம் உண்டு. ஒன்று மோட்சம், அதை விட்டால் நரகந்தான். இந்த ரெண்டில் ஒன்று எது அப்படின்னு பிரித்து எடுத்துக்க. இந்த உலகத்தில் நீ முடிவு செய்து கொள்ளணும். நீ மோட்சம் போய் சேரணும்னு வச்சுக்க, நித்தியமான நரக நெருப்புக்குள்ளே தான் போவேன். அந்த நரக நெருப்பை பற்றி அச்சிஸ்ட பௌஸ்தீனமாவுக்கு ஆண்டவர் ஒரு தடவை காட்சி கொடுக்குறார். எப்படின்னா அதை காட்டித்தரலை அப்படி சொல்லிட்டு மறைஞ்சிருவார். ஒரு நாள் போய் மறைஞ்சிருவார். மறுநாள் என்ன செய்வார்னா ஒரு சம்மனஸை அனுப்பி வைப்பார். ஒரு சம்மனஸு, ஒரு தூதர், காவல் தூதர் வருவார். அச்சிஸ்ட பௌஸ்தீனமாக சின்ன வயசு தான், அப்போ கிட்டத்தட்ட ஒரு 24-25 வயசு இருக்கும். என்ன செய்கிறான்னா அவரை தட்டி கூப்பிட்டார். வா அப்படின்னு கையை பிடிச்சிக்கிட்டே அந்த சம்மனஸானவர் கூட்டிகிட்டு போகிறார். கூட்டிகிட்டு போனால் ஒரு பெரிய பாதாளமான ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறார். முதலாவது எங்கே கூட்டிகிட்டு போகிறாருன்னா உத்திரிக்க ஸ்தலத்துக்கு கூட்டிகிட்டு போகிறார். உத்திரிக்க ஸ்தலத்துக்கு, உத்திரிக்க ஸ்தலத்துக்கு கூட்டிகிட்டு போனால் அங்கே நிறைய பேரை பார்க்குறாங்க. அவங்க எல்லாம் இவங்கள சேர்ந்து சூழ்ந்து கொள்கிறாங்க. சூழ்ந்துக்கிட்டு இவங்க கேட்குறாங்க, நீங்கள்லாம் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? சந்தோஷமாக இருக்கிறோம், ஆனால் எங்களுக்காக ஜெபிங்க, நாங்கள் செய்த தவறுகளுக்காக உத்தரிக்கிறோம். அந்த உத்தரகஸ்தலத்தில் உள்ளவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் நேரத்தில் அவர் சைன் கொடுக்குறான்னா ரொம்ப நேரம் பேசாதா வா அப்படின்னு கூட்டிகிட்டு போயிருந்தார். கூட்டிகிட்டு போனால் நேர நரகத்தை காட்டுறார். நரகத்தை காட்டுனா ஒவ்வொருத்தருமே பயங்கரமான உருவத்தில் நிற்கிறத பார்க்குறாங்க. நிறைய பேர் கிடக்கிறாங்க அந்த நரகத்தில். நரகத்தில் நிறைய கிடக்கிறத காட்டுறாரு. அப்போ காட்டும்பொழுது அந்த சம்மனஸானவர் ரொம்ப நேரம் நிற்க விடலை. ரொம்ப நேரம் நிற்க விடாமல் கூட்டிகிட்டு போகிறார். அப்போ சம்மனஸ்கிட்ட அவங்க கேட்குறாங்க. அப்போ சம்மனஸ்கள் என்ன செய்கிறாங்கன்னா இவங்களுக்கு சில காரியத்தை உணர்த்துகிறாங்க அந்த நரக நெருப்பில். ஒரு முதல் பாயிண்ட் என்னென்னா அந்த நரகத்தில் இருக்கிறவங்களுக்கு பெரிய வேதனை என்னதுன்னா அவநம்பிக்கை. நான் இப்போ நம்புகிறேன்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்தேனே, இயேசுவை உன் நம்புகிறேன்னு சொல்லி கொடுத்தேனே, இந்த வார்த்தையே நரகத்தில் வராது. ஏன் அப்படின்னா நரகத்தில் உள்ளது அவநம்பிக்கை. என்ன அவநம்பிக்கை? த லாஸ் ஆஃப் காட். அப்படின்னா கடவுளை இழந்துட்டேன், கடவுளை இழந்துட்டேன், இன்னும் எனக்கு சான்ஸே இல்லை. இங்கே சார் நிறைய பிள்ளைங்கள்லாம் படிக்கிற பிள்ளைங்க இருக்கிறீங்க. சப்போஸ் ஒரு பாடத்தில் ஃபெயில் ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்க. ப்ளஸ் டூவில் ஒரு பாடத்தில் ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக அவநம்பிக்கைப்பட அவசியம் இல்லை. ஏன்னா அடுத்த அக்டோபர் மாதத்தில் ஃபெயிலான சப்ஜெக்டை படிச்சுட்டு போய் எழுதிடலாம். ரெண்டு தடவை ஃபெயில் ஆகிட்டேன், மூணாவதோட பாஸ் பண்ணலாம். நீ நோயாளியாக போயிட்டேன்னு வச்சுக்க,
எப்படியாவது எங்கனையாவது போய் எடுத்து ஜெபித்து எடுத்து திரும்பவும் குணம் ஆயிடலாம் ஒரு நம்பிக்கை வந்துடுது இல்லையா. எங்கெல்லாமோ ஆஸ்பத்திரிக்கு போகிறீங்க அங்கெல்லாம் முடியன்னா சரி கடைசி நேரத்தை பாதட்டியாவது போவோம் அவர் மாதா போய் தருவார்டா குணமாயிருவேன் அப்படி வந்து நிற்கிறீங்க ஒரு நம்பிக்கையில் வந்துடுதுங்க. ஆனால் நரகத்தில் யோ லாஸ்ட் காட் த லாஸ் ஆஃப் காட். ஜோஷி ஒரு நிமிஷம் நினச்சிப்பார், நீ கடவுளை போய் பார்க்கலான்னு ஒரு நம்பிக்கையாக இருக்கிறியப்பா, இது உனக்கு நம்பிக்கை, அது அந்த பூமியில் உண்டு. ஆனால் நரகத்துக்கு வந்து நினச்சிக்க, நோ ஃபாதர் இக்னேஷியஸ், நோ ஃபாதர் அருள், நோ பீட்டர் பால், நோ பீப்பிள், நோ நாயுதர், நாட் ஈவன் யுவர் ஒய்ஃப், நாட் ஈவன் யுவர் சைல்டு, நோ நோ பேரண்ட்ஸ், நோ படி எவர் கேன் ஹெல்ப் யூ, லாஸ்ட் ஃபார் எவர். அதுதான் உன்னை கொல்லும். சப்போஸ் நீங்கள் ஒரு ஊருக்கு பெங்களூருக்கு போகிறேன்னு வச்சுக்க, ட்ரெயினுக்கு போகலான்னு நினைக்கிற, திடீர்னு நீ போகிறதுக்கு 2 நிமிஷத்துக்கு முன்னால் போயிட்டான் வச்சுக்கிறேன், அடுத்த இன்னொரு டாக்ஸி பிடிச்சி அடுத்தாப்புல அரை கோணத்தில் போய் பிடிச்சிடலான்னு ஓடுவேன். அப்படியே தவறிட்டாலும் கூட சரி அதே டாக்ஸியில் பெங்களூர் சேர்ந்துருவான்னு போயிருப்பேன். ஒன்றும் இல்லையே பரவாயில்ல, எங்கே கடன் பிடிச்சி வாங்கி எடுத்து ஏரோப்ளைனில் போய் சேர்ந்துன்னு ஓடிடுவேன். யூ காட் எ சான்ஸ் டு ஃபைண்ட் அனதர் வே, அனதர் ரூட். ஆனால் நரகத்துக்கு போனால் இன்னொரு வழி இல்லை, த லாஸ் ஆஃப் காட். இந்த பூமியில் எதுக்காக இருக்கிற, படிக்கிற, வேலை செய்கிற, பிள்ளை பெறுற, வீட்டை கட்டுற, சொத்து சேர்க்கிற, எல்லாம் சேர்க்கிற எதுக்கு, ஒரு நாள் கடவுளை காணணும் அப்படி தானே. யூ மிஸ் ஹிம் மீன்ஸ் யூ மிஸ் ஹிம் எவர் அண்ட் எவர், த லாஸ் ஆஃப் காட் ஃபார் இட்டர்னிட்டி, அதுதான் நரகம். ரெண்டாவது பெரிய வேதனை என்னென்னா, நம்பிக்கை இழந்தாச்சு, நோ சான்ஸ் அகேன். தேர்ட் என்னன்னு சொன்னால், உன்னை அரிச்சு திங்கும் அந்த நெருப்பு. என்ன நெருப்புனா, நீ வேகவும் மாட்டே வெந்துக்கிட்டே இருப்ப. அது என்னத்த நாளைக்கு, இப்போ சப்போஸ் உன்னை ஒருத்தர் உன்னை அடிக்கிறாங்க பிடிக்கிறாங்கன்னு வச்சுக்க, எப்படியாவது தப்பி தவறிடலாம், உங்கள் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி கூட்டிடலான்னு ஒரு நம்பிக்கை இருக்குதுல்ல. அப்படி ஒன்று பிடிச்சி ஜெயிலுக்கு போயிட்டாலும் திரும்பி வந்துடலான்னு இருக்குல்ல, பெயிலையாவது வந்துடலான்னு இருக்குதுல்ல. அங்கே பெயில் கிடையாது, ஒரு 1000 கோடி கொடுத்து வந்துடலாம்னு நினச்சிக்கிறே, அதுக்கு முடியாது. யாரை போய் பிராய்ப்பு பண்ண போகிற, இல்லை. அது மாத்திரம் இல்லை, உன்னுடைய வேதனை யூஆர் ஃபுல்லி கான்ஷியஸ். இப்போ சொல்லுவாங்க சில நேரத்தில் சில ஆஸ்பத்திரியில் கோமாவில் கிடக்கான்னு சொல்லுவாங்க. இப்போ கேட்டிருக்கியாப்பா, அவங்களுக்கு என்ன வேதனை இருந்தாலும் தெரியாது, ஏன்னா அவங்க கோமாவில் இருக்காங்க, அன்கான்ஷியஸ், குத்துனாலும் தெரியாது. எது சில நேரத்தில் பல் எடுக்கிறதுக்கு பாருங்க, அவன் ஒரு ஊசி போடுறான், அவன் மறுத்து போகுது, அவன் குடஞ்சி எடுத்தாலும் உனக்கு தெரியாது. நரகம் அப்படி இல்லை, அந்த வேதனை ஃபுல்லாக யுவர் கான்ஷியஸ் ஆஃப் இட். அடுத்த பாயிண்ட் என்ன தெரியுமா, பயங்கரமான வெறுப்பு. அந்த வெறுப்பில் அந்த நரகத்தில் இருக்கிறவங்க ஆண்டவரை சபிக்கிறாங்க. எப்படி, கடவுளை சபிக்கிறாங்க, கடவுளை அன்பு செய்யணுங்கிற சிந்தனையே வராது. அதுக்கு அடுத்தாப்பு என்ன தெரியுமா, த கான்ஸ்டன்ட் கம்பேனியன் தட் இஸ் சேட்டன். இன்னைக்கு நீ நினச்சிக்கடா, இப்படி திடீர்னு டக்குன்னு போனால் உன் வீட்டில் ஒய்ஃப் இருப்பா, உன் பிள்ளைங்க இருப்பாங்க, அப்பா இருப்பாங்க, எல்லாம் பார்க்கலான்னு நினைக்கிற. இங்கேருந்து நீ பம்பாய்க்கு போனால் உன் ஃப்ரெண்டு இருக்கிறாங்க, பார்க்கலான்னு நினைக்கிற. இங்கேருந்து இங்கே ஒரு ஊருக்கு போனால் அங்கே உனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க, பழகி இருக்காங்க இருக்கிற. நீ நரகத்துக்கு போனால் உனக்கு பக்கத்தில் இருக்க உன் புருஷன் இல்லை, உங்கள் தாய் இல்லை, உன் கூட பிறந்தவங்க இல்லை, உன் கூட படித்தவங்க இல்லை, சேட்டன் டபுள் கான்ஸ்டன்ட்லி ஹில் பி ஹேட்டிங் யூ. அவன் எப்படி இப்போ உன்னை வெறுக்கிறானோ அதுக்கு மேலே உன்னை வெறுத்துக்கிட்டு டே அண்ட் நைட்டு, அங்கே நைட்டுன்னு கிடைக்காதான். இன்னொன்று, ஃபுல் டார்க்னஸ், அந்த டார்க்னஸில் பக்கத்தில் இருக்கிறவங்களும் உனக்கு தெரியுமா. ஃபஸ்ட்டு நான் எழுதியிருக்காங்கடா அவங்க புக்கில், இந்த நரகத்தை பற்றி ஒரு வேதனை எழுதியிருக்காங்க, நீ படித்து நான் அரண்டுருவேன், ஐயோ போகவே வேண்டாம் அப்படின்னு. அதுதான் உனக்கு சொல்கிறேன், நீங்களாம் அந்த புக்கை படிச்சிருக்க மாட்டேங்க, நான் படித்ததை சொல்கிறேன் உங்களுக்கு. நரகத்துக்கு போகிறதுக்கு யாருக்காவது ஆசை இருக்குதா, யாருக்காவது ஒருத்தருக்கு ஆசை, நல்ல வேலை யாரும் கையை தூக்கலாம், போகாதீங்க. Don't go. There is only one route, route to heaven.
மோட்சத்துக்கு மாத்திரம் போ, நரகத்துக்கு போனால் ஆசையே பற்றாத. நான் நீ அடிக்கடி சொல்கிறது இதுதான், நான் ஜெபிக்கும்போதுலாம் ஆண்டுகிட்ட ஜெபிக்கிறது, ஆண்டவரே நான் எந்த ஊருக்கு கால் வைக்கிறேனோ, யாருக்காக உம்மை வச்சு நான் ஜெபிக்கிறேனோ, அத்தனை பேருக்கு மூச்ச பக்கத்தை கொடுங்க. அதுதான் உங்ககிட்ட நான் கேட்குறேன் ஒரு சின்ன ரிக்வஸ்ட். பார்த்தீங்களா, ஆண்டவர் கையை பிடிச்சிக்கணுமே, ஆண்டவரே உங்கள் கையை கீழே இறக்காதீங்க. நான் அவருக்கு ரெண்டு கை இருக்கு பார்த்தேன், தெரியுதா, இந்த ரெண்டு கை இப்படி விரிச்சிட்டு இருக்கால, நான் அவர்கிட்ட என்ன கேட்குறேன் தெரியுமா, உங்கள் கையை அப்படியே வச்சுக்கொள்ளுங்க, உங்கள் கைக்கு பதில் என்னை நீட்டிக்கொள்ளுங்க. எப்படி நீட்டிக்கொள்ளுங்க, நீட்டிக்கிட்டு யார் யாருக்காக நான் கையை விரிக்கிறேனோ, அது பல்லவரமாக இருக்கலாம், குரம்பெட்டியாக இருக்கலாம், கொடைக்கானலாக இருக்கலாம், கொடம்பாக்கமாக இருக்கலாம், சென்னையாக இருக்கலாம், நியூயார்க்காக இருக்கலாம், ஜெர்மனியாக இருக்கலாம், இந்தியாவாக இருக்கலாம், எந்த இடத்துல நான் கால் வச்சு ஜெபிக்கிறேனோ, ஆயிரம் பேரோ ஆயிரம் கோடியோ அத்தனை பேரையும் நீங்கள் மோட்சத்துக்கு கூட்டிகிட்டு போகணும். அதுக்கு தான் இந்த பாடுபட்டு இருக்கிறேன். ஏன் உங்களையும் உபவாசம் வைக்கச்சு, நானும் உபவாசம் இருந்து, ஏன் எனக்கு என்ன மட்டன் பிரியாணி சாப்பிட தெரியாது, நான் நினச்சிருக்கேங்க, வச்சு பாருங்க, வெட்டு வெட்டுன்னு வெட்டிடுவேன். ஏன் நானும் ஏன் பைத்தியம் பிடிச்சாயிருக்கிறேன், பைத்தியம் பிடிக்கல, ஐ எம் வெரி கான்ஷியஸ். நானும் புத்தி கெட்டமே நினைக்காதீங்க, விவரமான ஆள் தான் பேசுகிறேன். உலகார்ந்த விவரம் எல்லாம் எனக்கு தெரியும்னு இல்லை, ஆனால் ஒரு விவரம் மாத்திரம் எனக்கு தெரியும், இந்த உலகத்தை விட்டனா மோட்சம் அல்லது நரகம்னு ரெண்டு தான் உண்டு, இந்த ரெண்டில் ஒன்று உன்னுடைய சாய்ஸு. அதனால் ஆண்டவர் சொல்லியிருக்காரு கடைசி நேரத்தில், ஒரு குரூப்பை ஆசீர்வதித்து ஆசீர்வதிக்கப்பட்டவங்களை வாங்க, உங்களுக்காக நித்தியமாய் தயாரிக்கப்பட்ட என்னுடைய தந்தையின் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிக்கொள்ளுங்க, அரசுக்குள்ளே நுழைஞ்சிக்கொள்ளுங்க, மற்றவங்களை பார்த்து சபிக்கப்பட்டவங்க போங்க, நித்திய நெருப்புக்கும் சாத்தானுடைய எட்டுக்கும் போங்க அப்படின்னு விட்டார்னா, அவருடைய வாயிலிருந்து வார்த்தை வந்து விழுந்துட்டுன்னு வச்சுக்க, அதை எடுக்கிறவன் யாரும் கிடையாது. ஏன், அவர் திறந்தால் நீ பூட்ட முடியாது, அவர் பூட்டினா நீ திறக்க முடியாது. த கீஸ் ஆஃப் ஜீசஸ் ஆர் தட், யாரும் பூட்ட முடியாதபடி திறப்பார், யாரும் திறக்க முடியாதபடி பூட்டுவார். தீஸ் ஆர் டெரிபிள் வேர்ட்ஸ், மறந்தே போகாதீங்க. இதுக்கு தான் இந்த ரெண்டு நிமிஷம் நான் ஜெபிக்கிறேன், உங்கள் வீட்டுக்காக ஜெபிக்கிறேன், உங்கள் பிள்ளைகளுக்காக மன்றாடுகிறேன், நீங்களும் ஜெபிக்கணும். நீங்கள் இருக்கிற ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட விதத்தில் உங்களுக்காக ஜெபிங்க, ஏன்னா நீங்கள் மோட்சத்துக்கு போய் சேரணும், புரியுதா. உங்கள் கூட இருக்க கணவரோ மனைவியோ இருக்கிறாங்க வச்சுக்கோங்க, அவங்களும் மோட்சத்துக்கு போகணும். உங்கள் வீட்டில் அஞ்சு பிள்ளைங்க, நாலு பிள்ளைங்க, ரெண்டு பிள்ளைங்க, அதுக்கு உங்கள் வீட்டில் பத்து பேர் இருக்கீங்கன்னு அப்பா அம்மா சொந்தக்காரங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் வீட்டில் எத்தனை பேர் நீங்கள் மோட்சத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனை பேரையும் ஆண்டவர் பாத்திரம் வச்சுக்கோங்க.
இயேசுவே உம்மை நான் நம்புகிறே இயேசுவே உம்மை நான் நம்புகிறே என் மீது இரக்கம் வையும் என் மீது இரக்கம் வையும் என் மீது இரக்கம் வையும் இயேசுவே உம்மை நான் நம்புகிறேன் இயேசுவே உம்மை நான் நம்புகிறேன் என் மீது இரக்கம் வையும் என் மீது இரக்கம் வையும் இயேசுவே உம்மை நான் நம்புகிறேன் இயேசுவே உம்மை நான் நம்புகிறேன் என் மீது இரக்கம் வையும் 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 ஒரு நிமிஷம் நான் சொல்கிறதை கவனிச்சுக்கொள்ளுங்க, கவனமாக காது கொடுங்க. இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதும் என் மீது இறக்கும் பையும் அப்படின்னு ஜெபிக்க முடியும். இந்த உலகத்தில் உனக்கு எத்தனை வருஷம் இருக்க போகுதுன்னு தெரியாது. போன வருஷம் இருந்தவங்க இந்த வருஷம் இல்லை. இங்கே இருக்கிற அத்தனை பேருமே இன்னும் ஒரு வருஷம் முழுசமாக இருப்பாங்களா தெரியாது. உங்களுக்கு இன்னைக்கு பெருசம் வைக்கிறேன்னா இன்னும் ஒரு தடவை உங்களுக்கு பெருசம் வைப்பேனோ தெரியாது. ஆனால் நமக்கு இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்குத்தான் ஆண்டோட இரக்கத்தை நினச்சி கையை விரித்து கேட்க முடியும். என் மீது இரக்கமையும் அப்புறம் பாடி ஜெபிக்க முடியும். இந்த நேரத்தை நீ விட்டுட்டு நான் ஆண்டு இறக்கத்தின் நேரத்தை நீ பார்க்க முடியாது. அந்த நேரம் தாண்டிட்டுன்னு சொன்னால் கடவுளுடைய நீதியின் நேரம் வரும். அவருடைய நீதியின் கதவண்டை நீ போய் தட்ட முடியாது. ஏன், நம்ம யாருமே கடவுளுக்கு நிகரானவங்க இல்லை. நம்ம எல்லாருமே பாவிகள். பாவிகள் நமக்கு அவருடைய இறக்கத்தின் நிமித்தம்தான் அவருக்கு அருகாமையில் நிற்க முடியும். அதுக்கு தான் இப்பேற்பட்ட ஒரு ஜெபமும் தயாரிப்பும் நமக்கு கிடைக்குது. நன்றி சொல்லிக்கொள்ளுங்க. கடவுளே, எனக்கு இந்த நேரம் கொடுத்ததுக்காக, உன் பாதத்தில் நின்று ஜெபிக்கிறதுக்கும் உங்களுடைய இறக்க பெருக்கத்துக்காக கைவிரிச்சு உம்மிடத்தில் ஜெபிக்கிறதுக்கும் எங்கள் வீட்டுக்காக, கணவருக்காக, மனைவிக்காக, என் பிள்ளைகளுக்காக, பெற்றோர்களுக்காக இந்த நேரத்தையும் இந்த பொழுதையும் இந்த நாளையும் இந்த இடத்தையும் இந்த சந்தர்ப்பத்தையும் கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி. என் உடம்பில் இருக்கிற நோய்கள், எங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள், என் மனசில் இருக்கக்கூடிய கற்பனைகள் எல்லாவற்றையும் உன் பாதத்தில் வைக்கிறேன் ஆண்டவரே. இனிமேல் நான் பவ செய்யாமல் இருக்க
எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. நான் இனிமே பாவம் செய்ய மாட்டேன், யாரையும் கெடுத்து பேச மாட்டேன், யாரையும் கெடுக்கணும்னு ஆசைப்பட மாட்டேன் ஆண்டவரே. கற்புக்கு விரோதமாக இன்னொரு பெண்ணையோ இன்னொரு ஆணையோ நான் கெடுக்க மாட்டேன், பாவம் செய்ய மாட்டேன் ஆண்டவரே. என் சிந்தனைகளை பரிசுத்தமாக்கும் கடவுளே. என் கற்பனைகள் கெட்ட கற்பனைகளிலிருந்து எனக்கு விடுதலை தார். சத்ருவின் இறுக்கி பிடிக்கக்கூடிய பிடிகளிலிருந்து எனக்கு விடுதலை தாரும் ஆண்டவரே. துன்பப்படுவோருக்கு விடுதலை தருவேன் என்று இந்த உலகத்துக்கு வந்தவரே, எனக்கு உம்முடைய ஆவியின் வல்லமையை தாரும். என் கணவர், மனைவி, பிள்ளைகள், என் உற்றார் உறவினர்கள், என் பெற்றோர்கள் என்று சொல்லி உன் சமூகத்தில் இருக்கிற இந்த நேரத்தில் ஆண்டவரே, இனிமேல் நீ குழந்தை வடிவம் எடுத்த அந்த இயேசு பாலனை பார்க்கின்ற பொழுது ஆண்டவரே அந்த தாயிடத்தில் கெஞ்சுகிறேன், அம்மா ராக்கினியே, எங்கள் ஆண்டவரே சிறந்தவளே, பரிசுத்தமானவளே, பரிசுத்தமான உன் குழந்தை உன் கையில் வைத்திருப்பவளை, இந்த நேரத்தில் எனக்கும் பரிசுத்தனத்தை தாரும் அம்மா. உன் திருக்குமன்ற முகத்தை எனக்கு காட்டு. இந்த பாவம் நிறைந்த பிரதேசத்தை கடந்த விற்பாடு ஒரு நாள் உன் திருக்குமாண்டைய முகத்தை நான் பார்க்க வேண்டும். இந்த உலகத்திலேயே பாவத்தினால் அழிந்து போகாதபடி நித்தியமும் ஆண்டுடைய பரிசுத்த தரிசனத்தை எனக்கு காட்டும். தாயே நிறைந்தவளே, எனக்காக பரிந்து பேசு.